நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டுடைய சமூகத்திலே நீங்களும் எங்களோடு இணைந்திருங்கள். ஜாஸ்வா டிவி நேயர்களாக, ஜாஸ்வா டிவி நிர்வாகங்களாக ஆண்டவரை நாம் துதித்து ஆராதனை செய்வோம். இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்விலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லாத இடங்களிலே உருவாக்குகிற தெய்வம், ஒன்றுமில்லாத மனிதனை அவனை பெரிய மனிதனாக மாற்றுகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் பெரியவர். எப்பொழுதும் கூட நாம் ஜபம் செய்து இந்த ஆசீர்வாத வேளையை தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. அந்த வேலைக்கு அவமை துதிக்கிறான். இந்த மாலை வேளையிலும் கூட கத்தாவே ஸ்தோத்திர இயேசுப்பா, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே இந்த இடத்துக்கு நீங்கள் அழைத்து வந்தீங்க. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திர இயேசுப்பா, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே படிக்கிற பாடல்கள், ஆண்டவரே துதிக்கிற வேளையில் கூட ஆண்டவரே மதுக்காரம் உங்களோடு இருக்கணும். ஆட்சேபிக்கிற பாடல்களை ஆசீர்வதிங்க. துதி வேலையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. செய்தி வேலையை ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் எங்களோடு பேசுங்க ஆண்டவர், மகனோடு பேசுங்க ஆண்டவரே. உமது நாம் மட்டுமே மகிமைப்படட்டும் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திர இயேசுப்பா, அந்த நாள் ஆண்டவரே உமது மகிமையின் தேவன் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வரணுமா ஆட்சேபிக்கிறோம். ஜபத்தை கேட்டு நீங்க நடத்தணுமா ஆட்சேபிக்கிறோம். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வழியே நீர் ஆசீர்வாத தரப்புறதாக துதிக்கிறோம். துதிக்க நம்ம மகிமையெல்லாம் உமக்கே சொன்ன இயேசு மூலம் ஜப நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வேதாகமத்திலே சங்கீதக்காரன் தாவீது இப்படி எழுதி வைத்திருக்கிறான். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரசாபம் பண்ணுங்கள், கர்த்தருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி தாவீது ராஜா பாடியிருக்கிறார். நாமும் கூட இப்பொழுது கர்த்தரை துதித்து அவர் நமக்கு செய்த நன்மைகளை ஜனங்கள் மத்தியிலே நாம் பிரசாபித்து இந்த பாடல்கள் மூலமாக நாம் வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தெரிந்த பாடல்தான், இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஆண்டவர் நம்மத்திலே அசைவாடுவார். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உம்மை, ஒவ்வொரு நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உம்மை, அலைகடல் அலைந்து ஓய்கின்ற வரையில், அலைகடல் அலைந்து ஓய்கின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி, நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி, நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றிய உம்மை, தனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றிய உம்மை, திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில், திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில்
இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி, இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி, இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உம் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே, சொந்தமாய் என்னையே ஏற்றுக்கொள்வீரே. உம் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே, சொந்தமாய் என்னையே ஏற்றுக்கொள்வீரே. சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும், சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும் தாங்கி நீர் தயவாய் பாடுவேன் நன்றி, தாங்கி நீர் தயவாய் பாடுவேன் நன்றி, தாங்கி நீர் தயவாய் பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடலை எழுதிய பாடலாசிரியர் ஆண்டவர் எப்படி நன்மைகளை அவருடைய வாழ்க்கையிலே செய்திருந்தால் இப்படி ஒரு உணர்ச்சி மிக்க அந்த பாடலை எழுத முடியும்னு பாருங்கள். உவர் நிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றினரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, அலைகடல் ஓய்ந்து ஓய் அலைந்து ஓய்கின்ற வரையில் நான் உமை பாடுவேன் என் ஆவினால் என்று சொல்லி அவர் அர்த்தம் உணர்ந்தவராக அவர் எழுதி பாடியிருக்கிறார். ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இந்த வேளையிலும் கூட நாம் ஆண்டவரை சிறிது நேரம் துதி செய்து அவருடைய நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்தப் போகிறோம், நன்றி செலுத்தப் போகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த நிமிஷம் வரை ஜீவனோடு இருப்பதே அவர் செய்த மகத்துவமான நன்மை. அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய உள்ளம் கைகளில் வரைந்து வைத்து நம்மை பாதுகாக்கிறார். எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ நிந்தனைகள், ஆனாலும் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறார். மனிதனின் வசை சொற்கள், பிசாசின் தீமையான அழிக்கிற தன்மைகள், வானமண்டலத்தில் பொல்லாத கிரியைகள் எல்லாம் நம்மை சூழ்ந்து வந்தாலும் ஆண்டவர் நம்மை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்து நம்மை பாதுகாக்கிறார், உள்ளங்கைகளில் வரைந்து வைத்து பாதுகாக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ விதங்கள் நாங்கள் நெருக்கப்பட்டும் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து அந்த கிருபைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் பெரியவர், சர்வ வல்லவர், மால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே இல்லாத இடங்களிலே உருவாக்குகிற தெய்வம் நீர் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா, நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்க வந்தேன் என்று சொல்லி அடியேனாகி இந்த பாவியையும் ஆண்டவரே ரட்சித்தீரே. ஆண்டவரே நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நீர் பெரியவராக இருந்து நடத்தப் போகிற நல்ல காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படி ஊழியங்களை தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்னை மறக்கவில்லை, நான் கீழே விழுந்தும் நீங்க என்னை விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்னை தூக்க மறக்கலையே. ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுததை நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுததை நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன், என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே.
என் கண்ணீரை நீ துடைத்தது என் நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உம்மை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆண்டவருடைய அழகு முகம் நம்மை பிரகாசிக்க செய்கிறது. ஆண்டவருடைய முகம் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை பிரகாசிக்க செய்கிறது. ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை ஆம் இன்னும் அதிகமாக துதிப்போமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இடுக்கங்களிலும் நெருக்கங்களிலும் பாதுகாக்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா நிலையிலும் எங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய உள்ளங்கையிலே ஆண்டவரே தாங்கி நடத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜனங்களை ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை நீர் பாதுகாக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வருகிற கிருபைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவராக நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்றிருந்த மனிதர்கள் இன்று இல்லை ஆண்டவரே, நேற்று வீராப்போடு பேசி வந்த மனிதர்கள் இன்று ஆண்டவரே படுக்கையிலே கிடக்கிறார்கள் ராஜா. ஆனாலும் ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து இன்னும் நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறீர், நமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவி நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எப்பொழுதும் கூட நாம் ஒரு ஜப குறிப்புக்காக ஜபத்தை ஜபம் செய்து அடுத்த காரியங்களுக்குள்ளாக செல்வோம். எப்பொழுதும் கூட நாம் அந்த ஜப குறிப்பை நாம் நினைவில் கொள்வோம். தேசத்திலே ஒரு நல்ல அமைதியை ஆண்டவர் கொண்டு வரும்படியாக, தேசம் அமைதலாக இருக்க வேண்டும். ராஜாக்கள் நல்ல நல்ல ராஜாக்கள் இருக்கும் பொழுது தேசம் அமைதலாக இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமைகளை கொண்டு வரும்படியாக, தேசத்திலே எந்த விதமான கலவரங்களோ எந்த விதமான பிரச்சனைகளோ இல்லாதபடி ஆண்டவர் தேசத்தை அமைதலாக வைத்திருக்கும்படியாக, ஆண்டவர் தேசத்தை அமைதலாக வைத்திருந்த நல்ல ராஜாக்களை கொண்டு வரும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மிஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. அப்போ அந்த சாயங்கால வேலையிலும் கூட கத்தாவே உமது பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா தேசத்துக்காக உமது கரத்தில் வருகிறோம் ஐயா. தேசத்தில் ஒரு நல்ல சமாதானத்தை கொடுக்கணுமா ஜெபிக்கிறோமையா. தேசத்தில் அழிவுகள் வராதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோமையா. ஜனங்கள் ஆண்டவரை கொடுத்து வெறித்த ஆண்டவரே, ஜனங்கள் ஆண்டவரை விருதாய் போகாதபடி கத்தாவே ஒவ்வொரு விழிலும் உண்மது அன்பை அறிந்து கொள்ளும் விழிலாய் மாற்றும் ஐயா. தேசத்தை ஒரு விசை கண்ண நோக்கி பாருங்கப்பா. தேசத்தில் நடக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே போராட்டங்கள் ஆண்டவரே கொலை வெறிகள் எல்லாத்தையும் மாற்றும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் அப்பா சேமத்தை நீர் கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். தேசத்தில் காணப்படுகிற ஆண்டவரே ஆண்டவரே குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நபரையும் தூக்கி எடுக்கணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கொடுக்கும் ஜனங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அதேகம் இயேசப்பா இந்த குடிப்பழக்கத்தை மாற்றும் ஐயா. போதை பொருள் அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையிலும் தூக்கி எடுங்க இயேசப்பா. போதை பொருட்கள் தயாரிக்கிற ஜனங்களை ரட்சிங்க ஒரு விஷயம் ஜனங்களை தொடுவீரான் ஜெபிக்கிறமையா. தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. தேசத்தில் காணப்படுகிற கொலை வெறிகள் திருடுகள் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடும் ஆண்டவரே. தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவீராக, அரசியல்வாதிகளை ரட்சிப்பீராக, அரசியல்வாதிகள் ஆண்டவரே ஜனங்களுக்கு நன்மை செய்யும் ஆண்டவரே நடத்தணுமா ஜெபிக்கிறமையா. லஞ்சம் வாங்கி ஆண்டவரே ஜனங்களுக்கு ஆண்டவரே வீணா போகாதபடி கத்தாவே இயேசுப்பா. அந்த நாள் நேர்மையா உத்தமாய் நடக்க ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படியா நீ கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேசத்தை கண் நோக்கி பார், தேசத்தை ஆசீர்வதிங்க. தேசத்தில் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு சில இடங்களில் நல்ல மழையினால் ஜனங்கள் ஆண்டவரே தண்ணீரினால் தத்தெழுத்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. தண்ணி இல்லாத இடங்களில் உண்டு இயேசப்பா. எங்களுக்கு பகுதியில் ஆண்டவரே மழையே இல்லை இயேசப்பா. நல்ல மழையில் கட்டளையிடுகிறான் ஜெபிக்கிறமையா. தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா இயேசப்பா. கையளவு மிக இருந்தாலும் பெருமழை பொழிந்ததுன்னு சொன்னப்ப கத்தாவே இந்த நாள் ஆண்டவரே நல்ல மழையை தந்து நேர ஆசீர்வதிங்கப்பா. அழிவில்லாத மழையை தாங்கப்பா இயேசப்பா. இந்த நாள் ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே கிராமங்கள் சுற்றி உள்ள கிராமத்தை நீ கண்ணு நோக்கி பாருங்கப்பா. குளங்கள்லாம் தண்ணி இல்லாம கிடைக்குது இயேசப்பா. எல்லா குளங்கள் கிணறுகள்
எல்லாம் நிரம்பட்டும் ஐயா. இயேசுப்பா தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா, தேசத்தில் சேமத்தை கொடுக்கிற தேவ நல்ல சேமத்தை தந்து நீர் ஆசீர்வதிக்க போற, நல்ல சமாதானத்தை தரப்போற கண்டியோடு துதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை அங்கீகரித்தார். தொடர்ந்து கூட இந்த வேளையிலும் கூட கடந்த வாரம் நாம் ஜெபித்தோம். அன்பு சகோதரர் சேர்மன் அவர்களுக்காக நல்ல முறையில் ஆப்ரேஷன் செய்து வீட்டுக்கு திரும்ப ஆண்டவர் கிருபை செய்தார். அதே போல் இந்த வாரம் கூட அன்புக்குரிய செல்லத்துறை அவர்களுக்காக அவருடைய கால் வீக்கங்கள் மாறும்படியாக ஆண்டவர் நல்ல சுகத்தை கட்டளையிடும்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். அதே போல் தம்பி முருகேசனுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் அவரையும் சுகப்படுத்தி ஆண்டவர் பலனடைந்து கடந்த ஒரு வருஷமாக படுக்கையில் கிடக்கிற அந்த மகனை ஆண்டவர் எழுப்பி ஆண்டவர் நடக்க செய்யும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் எல்லோரும் இணைந்து ஜெபப்போம். உங்களுடைய தனி ஜெபங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய காரியங்கள் இவருடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து கூட ஆண்டவருடைய வேதத்தை சில நிமிடங்கள் நாம் தியானிப்போம். தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 103:6 வசனத்தை வாசிப்போம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் எந்தெந்த காரியங்களில் ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்களோ, எந்தெந்த இடத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்களோ, உங்கள் யாவருக்கும் அவர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைய நாளிலே அந்த நீதியையும் நியாயத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். அது மட்டுமல்ல, குடும்பத்திலே வேலை செய்கிற இடத்திலே, தொழிலிலே, படிக்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல, நாள்தோறும் மனிதர்களால் நீங்கள் ஒடுக்கப்படுகிறீர்களா, பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு நீதிபரராகிய நம்முடைய கர்த்தர் உங்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்ய போகிறார். அதனால் நீங்கள் இனி கலங்க வேண்டியதில்லை. நீதி செய்கிற தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி தைரியமாக சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். நீதி செய்கிற தேவன் அவர் அநீதி செய்கிற தேவனே அல்ல, அநீதி செய்கிற தேவனே அல்ல. 33 வருடம் இந்த உலகத்திலே அவர் மனிதனாக பிறந்து ஒரு பாவம் அறியாத ஒரு தேவன், ஒரு பாவம் செய்யாத தேவன், அடிக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவரை துன்புறுத்துகிறவர்கள் பின்னே அவர் போனார். ஆகவே நீங்கள் இன்றும் அவர் ஜீவிக்கிறார், இன்றும் அவர் ஜீவிக்கிறார். மனுஷன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள், அவர் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷமாக நீங்கள் சொல்லணும், சந்தோஷமாக சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை வெளிச்சத்தை போலவும், உங்கள் நீதியை வெளிச்சம் போலவும், உங்கள் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்கப்படுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் பாருங்கள், எல்லா தேவதாசர்களையும் தேவன் நெருக்கங்கள், அவர்களுக்கு வேதத்தில் உள்ள தேவதாசர்களுக்கு எல்லா வகையிலும் நெருக்கம் வந்தது. ஆனால் அவர்களை முடிவு பார்த்தால் ஒரு சம்பூர்ணமாக இருக்கும், அவர்கள் நீதி வெளிப்படும். அவர்கள் செய்த, அவர்களுக்கு இருந்த ஒடுக்கத்தை எல்லாம் அவர் மாற்றினார். அதனால்தான் அவர்கள் சரித்திர புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கிறார்கள். உங்களுடைய ஒடுக்கப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உன்னத சாட்சியாய் இந்த பூமியிலே நிறுத்துவார், உன்னத சாட்சியாய் உங்கள் இந்த பூமியிலே நிறுத்துவார். எந்த மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்தாலும் சரி, எந்த மனிதனுடைய கரம் உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுடைய ஒடுக்கத்தன்மையை மாற்றி உங்களை விசாலத்திலே வைப்பதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். எந்த மனுஷன் உங்களுக்கு விரோதமாக எழுப்பினாலும் சரி, அவர் சிறியவராக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, எல்லா ஒடுக்கத்தையும், ஆனால் நீங்கள் கடவுளை நோக்கி மட்டும் பார்க்கணும். எந்த மனுஷத்துலேயும் போய் அவங்ககிட்ட போய் நம்ம சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளை மட்டும் நான் நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து உங்களுடைய ஒடுக்குதல் நெருக்குதல் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து உங்களுக்கு அற்புதங்களை செய்யும்படியாக ஆண்டவரிடத்தில் வேண்டுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அதுதான் வேதத்திலே சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் என்று சொல்லி. ஆண்டவர் அப்படிப்பட்ட நியாயத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார். நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு பாடலை பாடி நாம் இந்த ஜெப வேளையை நிறைவு செய்வோம். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன், அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன்.
என் அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன். அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே, தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. இருளின் ஜாதிகள் பேரொளி காணட்டும், இருளின் ஜாதிகள் பேரொளி காணட்டும். மரித்த மனிதர் மேல் வெளிச்சம் உதிக்கட்டும், மரித்த மனிதர் மேல் உம் வெளிச்சம் உதிக்கட்டும். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன். அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். திறப்பின் வாசலில் தினமும் நிற்கிறேன், திறப்பின் வாசலில் தினமும் நிற்கிறேன். சுவரை அடைக்க நான் தினமும் ஜெபிக்கின்றேன், சுவரை அடைக்க நான் தினமும் ஜெபிக்கின்றேன். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன். அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். எக்கால சப்த நான் மௌனம் எனக்கில்லை, எக்கால சப்தம் நான் மௌனம் எனக்கில்லை. சாம காவலன் சத்தியம் பேசுவேன், சாம காவலன் சத்தியம் பேசுவேன். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன். அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். கண்ணீர் சிந்தியே விதைகள் தூவினேன், கண்ணீர் சிந்தியே விதைகள் தூவினேன். கம்பீர சத்தமாய் அறுவடை செய்கிறேன், கம்பீர சத்தமாய் அறுவடை செய்கிறேன். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன். அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். ஊதாரி மைந்தர்கள் உம்மிடம் திரும்பட்டும், ஊதாரி மைந்தர்கள் உம்மிடம் திரும்பட்டும். விண்ணகம் மகிழட்டும் விருந்து நடக்கட்டும், விண்ணகம் மகிழட்டும் விருந்து நடக்கட்டும். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன். அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே, தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கும்படியாக, அநேகரை இந்த வார்த்தைகள் தொடும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜபம் செய்து நாம் நிறைவு செய்வோம். பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே ஜாஸ்வா டிவி நேயர்களோடு இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்விலே சந்திக்கும்படியாக கொடுத்த நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துவோம். மீண்டும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து மீண்டும் இந்த ஒரு நாளை ஆண்டவர் காணும்படியாக கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்திலே ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. அவர்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் இருதயத்தின் நினைவுகளை அறிகிற தேவன் என்று சொல்லியிருக்கீங்க ராஜா. மனுஷனோ முகத்தை பார்ப்பான், நான் இருதயத்தினை பார்ப்பேன் என்று சொல்லி சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே எத்தனை பேர் இதில் இந்த ஜபத்திலே கலந்து கொண்டு ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய ஆண்டவரே குறைவுகளை உம்முடைய சமூகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் ஆண்டவரே இனி ஒரு நீர் ஒரு நல்ல விடுதலையை கட்டளையிடணும் ஆண்டவர், நல்ல ரட்சிப்பை கட்டளையிடணும் ஆண்டவரே, ரட்சிப்பை கொடுக்கணும் ராஜா. ரட்சிப்பு வரும்பொழுது எல்லாவற்றையும் பலனோடு தாங்குவதற்குரிய சூழ்நிலைகள் வரும் ராஜா. ஆண்டவரே நாங்களும் ஒரு காலங்களிலே அந்த விக்கிரக கட்டோடு இருந்த நாட்களில்
வழியில் ஆண்டவரே, ஐயோ எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை சஞ்சலங்கள் ஆண்டவரே, ஆனாலும் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற பின்பு எல்லாவற்றையும் தாங்கி நிற்பதற்குரிய பலனை எங்களுக்கு கொடுத்தீரே. அதே போல் ஆண்டவரே ஜனங்களுக்கும் நீர் அப்படிப்பட்ட பலனை நீர் கொடுக்கணுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நீதியையும் நியாயத்தையும் ஆண்டவரே, நீதி புரட்டப்படுகிற காலங்களிலே ஆண்டவரே நீதியையும் நியாயத்தையும் ஆண்டவரே ஜனங்களுக்கு நீர் கொடுக்கணுமாறு ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா, எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஜாஸ்வா டிவியை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே இது பெயருக்காகவோ புகழுக்காகவோ பணத்துக்காக செய்யப்படுகிறதில்ல ராஜா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல அந்த சந்தோஷத்தை ஆண்டவரே ஜனங்களுக்கு சொல்லி அவர்களும் ஆண்டவரே மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே நாங்கள் இதை பிரசங்கிக்கிறோம். ஆண்டவரே பலப்படுத்தும் ஆசீர்வதியும் எங்களை ஆசீர்வதியும் எங்களுடைய நாட்களையும் கூட்டிக் கொடும். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.